தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் தொடங்கி 6 ஆண்டுகள் முடிந்து 7ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற இந்த பொன்னான நேரத்திலே இந்த அவர்களை அன்போடு நாம் வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சி முன்னிலை வகிக்கிற மாமன் சந்திரசேகர் அவர்களும் சரி, ரூஸ்வெல்ட் அவர்களும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய விழாக்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி நாங்கள் வளர்வதற்கு பேருதவி புரிகின்ற இருவரையும் இரு கரம் கூட்டி அன்போடு வரவேற்கிறேன். தொடக்க உரையாற்ற வந்து வருகை புரிந்திருக்கும் நமது சங்கத்தின் மதிப்பியல் தலைவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள், நான் சிறு வயதிலிருந்தே அவரோடு பழகி வருகிற ஒரு மாணவனாக நான் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவனாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவரிடம் நான் இதுவரை எந்த உதவியும் நான் கேட்டதே இல்லை. இந்த சங்கம் தொடங்கி எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு இலவசமாக ஒரு மருத்துவ காப்பீடு பார்வையின் மூலமாக வாங்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகாலமாக அதற்கு முயற்சி செய்து ஈரோடு தமிழ்மன் ஐயா அவருடைய முயற்சியினால்தான் இந்த இலவச காப்பீடு வந்தது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எப்படி ஒரு தாயோ ஆண் தாய் அவர் என்றால், உங்களுக்கும் பாடல் எழுதுகிற எல்லாருக்குமே அவர் ஒரு ஆண் தாயாக தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். அவரை வந்து வருகின்ற வரவேற்கிறேன். அதே போன்று புதுக்கவிதை வேந்தர் மு மேத்தா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை வாசிக்க வந்திருக்கும் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இளைய கம்மன் அவர்கள், இந்த சங்கம் தொடங்கிய முதல் ஒரு 12 பேர்களில் அவரும் முக்கியமான ஒரு நண்பர். நாங்கள் நீங்கள் தான் இதற்கு செயலாளராக இருக்க தகுதி உடையவர், நீங்கள் வந்து இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் ஆரம்பத்திலிருந்து இதுவரை தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிற இளைய கம்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இளையவர்கள் தான் இந்த விருதை தருகிறார்கள். நாங்கள் நாம் ஏற்போமா வேண்டாமா என்றெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் தந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் அழைத்தால் நான் வருகிறேன், எனக்கு தனி சிறப்பு செய்வதாயிருந்தால் நான் வருகிறேன் என்று அன்பு கட்டளை இட்டதன் விளைவாக இந்த நிகழ்ச்சியை மு மேத்தா அவர்களின் தனி நிகழ்ச்சியாக இதை நாங்கள் நடத்துகிறோம். அந்த இசைவு தந்த எங்களுடைய மூத்த பாடலாசிரியர், அது மட்டுமல்ல வளரும் பாடலாசிரியர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிற மு மேத்தா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றியுரை தர வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் பச்சையப்பன் அவர்கள், அவரும் அப்படித்தான் சங்கம் தொடங்கும் போது இருந்த ஒரு 12 பேரில் அவரும் ஒருவர். அவரும் எங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் தொடர்ச்சியாக பணியாற்றி ஓயாமல் உழைத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாடலாசிரியரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பாடலாசிரியரும் மெற்றுக்குரிய பாடலாசிரியர்கள் தான். ஐயா இளவேனில் வந்திருக்கிறாங்க, முத்துலிங்க ஐயா வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பாடலாசிரியர்கள் நம்ம சங்கத்திலேயே நிறைய பேட்டை படத்துல பூ கார்த்திக் வந்திருக்காரு, நம்ம சீர்காழி சிற்பி வந்திருக்காரு, நம்ம நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்லிட்டே போலாம். எல்லாரையுமே நான் அன்போட வரவேற்கிறேன். உங்களுடைய வருகையினால் எங்கள் சங்கம் பெருமை அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அது மட்டுமன்றி மேத்தா அவர்களுக்கு, கவிவேந்தர் மு மேத்தா அவர்களுக்கு விருதளிக்க ஒரு சிறந்த ஒரு இலக்கிய வேந்தர், ஒரு சிறந்த போராளி, ஒரு சிறந்த பேருரை வழங்கக்கூடிய தகுதி மிக்க மனிதர் ஒருவர் வேண்டும் என்ற போது ஈரோடு தமிழன்மனை அவர்கள் வைகோ அவர்களை தவிர அவரை அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று உடனே தொலைபேசியில் பேசி அவரிடம் ஒப்புதல் வாங்கினார். இந்த நிகழ்வு நடக்கிற இதே நேரத்திலே அவர் இன்னொரு நிகழ்வுக்கும் தேதி கொடுத்திருந்தார். ஆனால் கவிஞர்களுடைய மனம் துன்பப்படக்கூடாது,
நான் தேதி கொடுத்து விட்டு வராமல் இருந்தால் எல்லோரும் துன்பப்படுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சரியான நேரத்திற்கு இங்க வந்திருக்கிற எங்களுடைய தமிழின போராளி, தமிழன் எங்கெல்லாம் துன்பப்படுகிறானோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ, எங்கெல்லாம் அடக்கப்படுகிறானோ, அங்கெல்லாம் ஓங்கி குரல் கொடுக்கிற ஒரு உத்தம தலைவன் வைகோ அவர்கள் இங்க வந்திருக்கிறார். அவர்களின் நேரத்திலேயே வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து